ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷலான கிருஷ்ணனுக்கு பிடித்த கிருஷ்ண கமல பூ தேங்க பார்க்க போகிறோம். இந்த பூ ரொம்ப அழகாக பர்பிள் கலரில் இருக்கும். அதே டயத்தில் ரொம்ப வாசத்தோடையும் இருக்கும். அதை விட ஒரு மகாபாரத கதையவே சொல்லுங்கள். எப்படின்னு பார்க்குறீங்களா? வெளியில் இருக்க இதழெல்லாம் 100 இதழ்ங்க, அது வந்து கௌரவர்களை குறிக்கும். அந்த 5 இதழ் உள்ளே இருக்கிறது பாண்டவர்களை குறிக்கும். அதுக்கு நடுவில் 3 இதழ் மும்மூர்த்திகளை குறிக்குமாங்க. அந்த அளவுக்கு இது இந்த பூ வந்து பெருமைப்பட்டிருக்குங்க. அதே மாதிரி இந்த செடியை வீட்டில் வச்சு வளர்த்தா நல்லாயிருக்கும், சகல சௌபாகியத்தோடு இருக்கலாம்னு சொன்னாங்க. நாங்களும் அந்த செடியை வீட்டில் வச்சு வளர்க்குறோம். அதுவும் மேலே வரைக்கும் போயிடுச்சுங்க அழகாக. அதாவது ரொம்ப வாசமாக இருக்கும் இந்த பூக்கள், கலரும் அழகாக இருக்கும். குழந்தையெல்லாம் வெளியில் விளாட்ற குழந்தையெல்லாம் அந்த பூவை பிடுங்கிட்டு போயிடுவாங்கங்க. சங்குப்பூ அதுவும் வளருது எங்கள் வீட்டுக்குள்ளேயே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போத்தே நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செடி கொடிகள்லாம் வளங்குங்க. இதை பார்த்தாவே மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். பாருங்கள், நான் வெத்தலை கொடி வளர்த்துருக்கேன். ஆனால் அதில் வந்து தனியாக வைக்காமல் ஒரு மஞ்சள் செடியும் வைக்க சொன்னாங்க. மஞ்சள் கிழங்கு வச்சேன், நல்லா மஞ்சளும் நல்லா வளர்ந்து நிற்கிது. அதே மாதிரி சங்குப்பூவும் அதில் தன்னால் முளைச்சிருக்கு பார்த்தீங்களா. அந்த சங்குப்பூவை நம்ம எங்கே போனாலும் பார்த்துட்டு போனாவே நமக்கு நல்லது நடக்கும்னு சொல்கிறாங்க. அதுவும் கலர் பர்பிள் கலரில் அழகாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செடி கொடிகளை வளர்த்து சுபிட்சமாக இருங்க, சகல சௌபாகியத்தோடு இருங்க. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.